ஹாயால் அரவிந்த் ஹியர். ஸோ இன்றைக்கி மோட்டிவேஷன் உங்களை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பிகம் ஏ கேரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் நிறைய பேர் சொல்லியிருப்போம், அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும் சரி, யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னு வைங்களேன், ரொம்ப கரிஸ்மேட்டிக்காக பேசுகிறாருப்பா அப்படின்ற மாதிரி, அந்த கரிஸ்மேட்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்டிருப்போம், எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துருப்போம், பேசியிருப்போம் இல்லையா. அது எப்படி கரிஸ்மேட்டிக் லீடராக மாறுது அப்படின்றது தான் ஒரு புக்கில் படித்த ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரோனியம் வந்து வைக்கிறாங்க, LIVE லிவ் அப்படின்ற விஷயத்துக்கு அக்ரோனியம் வச்சு. ஸோ இது மாதிரி இப்போ இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிசன், மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்குறது. இப்போது நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஒருத்தர் விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அது ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஒப்பீனியன் வைக்கிறது. அவங்க சொல்கிறதுக்குள்ளேயே கடை 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 நம்ம வந்து பேசி அவங்கள வந்து மூட் அவுட் பண்ணி ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஸோ லிசன் எவ்ரி திங், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேச கற்றுக்கோங்க. அண்டு ஐ ஸ்டாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ், எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது நம்ம சின்ன வயசு, நம்ம கீழே உள்ளவங்க சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு மேலே பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லா ஏஜ் பீப்புளுக்கும் சரி, நிறைய பேர் இருப்பாங்க, நான் நிறைய படிச்சிட்டேன், நான் ஏன் வாட்ச் பண்ணிக்கலாம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஆல், எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ அது சின்னவங்க பெரியவங்க ப்ரொஃபஷனல் வைஸ்லாம் பிரிக்காமல் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்டு LI சொல்லிட்டேன்னா வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வல்னபிலிட்டி அப்படின்றாங்க. ஸோ அது என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் நடக்குதுன்னு வைங்களேன், ஸோ உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி யூனிக்னஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி யூனிக்னஸ் இருக்கும். அதை ரெண்டு பேரும் வந்து ஷேர் பண்ணிக்கிறது, உனக்கு நடந்துச்சா எனக்கும் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி, லைக் ஒரு சூரிய கூட சொல்ல உனக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வல்னபிலிட்டியாக நீங்கள் வந்து இருந்துக்கோங்க. அண்டு LIV சொல்லியாச்சு, இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஐ காண்டாக்ட். யார் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும், கேர்ள்கிட்ட பேசாதாலும் சரி, பாய்கிட்ட பேசாதாலும் சரி, ஐ காண்டாக்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒருத்தவங்களை ஒரு ரெண்டு நிமிஷம் ஐ காண்டாக்ட்டு கண்ணு கண்ணு பார்த்து பேசிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு நல்ல மரியாதை வரும். எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஐ காண்டாக்டோட பேசுவீங்க அப்படின்னா ரொம்ப நம்ம மேலே நிறைய ரெஸ்பெக்ட் வந்து வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நாலு விஷயம்தான், LIVE, எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிசன், ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இம்பார்ட்டன்ட், வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வல்னபிலிட்டி, இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஐ காண்டாக்ட். இந்த நாலு விஷயத்தை நீங்கள் பண்ணி வாழ கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களையுமே வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், ரொம்ப கரிஸ்மேட்டிக்காக இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் வந்து கரிஸ்மேட்டிக்காக நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்க இப்படி தான் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக இதை நானும் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றது எனக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டி. ஸோ முடிஞ்சதை நானும் ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கரிஸ்மேட்டிக் லீடர் ஆகணும் அப்படின்னா இந்த LIVE கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் வர முடியும். ஸோ ஐ ஹோப் இந்த ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இமே வேறு மோட்டிவேஷன் டாபிக் பேசணும், இல்லை சோஷியல் டாபிக் பேசணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. என்னதான் பர்சனலாக சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரவி மெக்கானிக்ஸை டைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து எனக்கு கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வேறு ஒரு டாபிக்கான பார்க்குறோம். பாய், அரவிந்தன்.